குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர், உயர்தர கல்வி, உயர்தர மருத்துவம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏற்றுமிகு 7 திட்டங்கள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். நேற்று நடைபெற இருந்த சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆங்கில வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகின. இதையடுத்து சிபிஎஸ்இ நிர்வாகம் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் வாரிய தேர்வுகளை சுமூகமாக நடத்தி முடிப்பதற்கு இடையூறு விளைவிக்கும் எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மாணவர்கள் பெற்றோருக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. மதுரவாயில் பறக்கும் சாலை பணி ஏப்ரல் மாதம் தொடங்கும் என்று சென்னை துறைமுக சபை தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்தார். செட்டிநாடு கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட கீழடி அகழ் வைப்பகத்தை வருகிற 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டம் சிர்சியை சேர்ந்தவர் அக்ஷய் மலேகர். என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் சைதன்யா பியு கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக உள்ளார். இவர் தொடக்கப்பள்ளி அளவில் மாணவர்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுப்பதற்காக சிக்ஷா என்ற மனித வடிவ ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளார். அந்த ரோபோ 4ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி 2 நாள் பயணமாக வரும் 2ஆம் தேதி இந்தியா வருகிறார். அவருடன் துணை பிரதமரும் வெளியுறவு மந்திரியுமான ஆண்டனியோ தாஜன் மற்றும் உயர்வட்ட வர்த்தக குழுவும் இந்தியா வருகிறது. ட்விட்டரில் இருந்து மேலும் 200 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். அதாவது தனது மொத்த ஊழியர்களில் 10% பேரை ட்விட்டர் பணி நீக்கம் செய்துள்ளது. இதனால் ட்விட்டர் ஊழியர்களின் மொத்த எண்ணிக்கை 1800 குறைந்து உள்ளது. விரலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாவிட்டாலும் இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்டில் விளையாடும் அளவிற்கு தயாராக இருப்பதாக ஆஸ்திரேலிய பவுலர் ஸ்டார்க் கூறியுள்ளார்.